அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் துதித்து துவங்குகின்றோம். கவிதை ரசனியர் மூழ்கத் துடிக்கும் கனிவான உள்ளங்களே, புதிய வெளிச்சங்கள் வெளியிட்டகம் இன்னும் ஒரு புது முயற்சியில் இறங்கியுள்ளது. கவிஞர் MHM அஷ்ரப் அவர்கள் எழுதிய நானினும் நீ எனும் கவிதை நூல் இன்று கொழும்பிலே விமரிசையாக வெளியிடப்படும் இந்த சந்தர்ப்பத்திலே நானினும் நான் எனும் இந்த ஒலிப்பெளியையும் வெளியிடுவதில் பெருமை அடைகின்றது. 26/9/1999 ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் பேராசிரியர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பிரதம அதிதியாக கொண்டும், கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களை சிறப்பு அதிதியாக கொண்டும், இலங்கையின் மொரிஷியஸ் நாட்டு தூதுவர் திரு தெய்வநாயகம் பிள்ளை ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இப்பெருவிழாவில் கவிஞர் அஷ்ரஃபின் சில கவிதைகளை இந்த ஒலிப்பேழையில் அவரை கொண்டே வாசித்து எதிர்கால சமூகத்துக்கு ஒப்படைக்க விடுகின்றோம். நானிலா நீ தேசிய ஐக்கிய முன்னணியின் அமைப்பாளராக வளர்ச்சி பெற்ற கவிஞர் MHM அஷ்ரப் அவர்களின் பரிணாம வளர்ச்சி படிகளை காட்டுகின்றது. இந்த தேசிய ஐக்கிய முன்னணி எனும் குழந்தையை பெற்றுத்தந்த தாய் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதன் தலைவராக அரசியலை ஆரம்பித்தவர் தான் நமது கவிஞர். தமிழ்நாட்டு முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கூறுவது போல், இஸ்லாமிய சமூக சீர்திருத்த இயக்கங்களில் தன்னுடைய பொது வாழ்வை ஆரம்பித்த இவர் தனது ஆரம்ப காலத்தில் தெளிவற்ற நிலையில் அங்குமிங்கும் தடுமாறிய தடயங்களையும் அவரது கவிதைகளிலே காணலாம். இடதுசாரி சிந்தனைகளிலே கவிஞர் வாழ்ந்ததை காட்டும் கவிதைகளும் இருக்கின்றன. முஸ்லிம் காங்கிரஸை இந்த நாட்டுக்கு பரிசளித்த கிழக்கிழங்கை மக்களின் குறிப்பாக பெண்களினது வறுமையோடு கூடிய பிரச்சனைகளையும் அவரது கவிதைகளிலே காணலாம். முகவரியற்று கிடந்த முஸ்லிம் சமூகத்துக்கு அரசியல் முகவரியை பெறுவதில் வெற்றி கண்ட கவிஞர் தனக்காக தனித்துவமான ஒரு புதிய பாதையை அமைத்துக் கொண்டார். முஸ்லிம் காங்கிரஸ் பாதையிலே அவரும் அவரது தோழமை போராளிகள் சந்தித்த அனுபவங்களும் கூட அவரது கவிதைகளில் மிகைத்து நிற்கின்றன. அரசியலிலிருந்து ஆன்மீகவாதியாகவா அல்லது ஆன்மீகத்தோடு கூடிய அரசியல்வாதியாகவா, எதிர்காலம் இக்கேள்விகளுக்கு விடை அளிக்கட்டும். இந்த ஒலிப்பேழையில் பின்வரும் கவிதைகள் உள்ளன. புரட்சிசை, குர்ஆனை ஓதுபவாய் தம்பி, உழைப்பால் பயன்பெறா ஊமைகள், ஒரு பொதுவான பின்னேரம், விலை போகா மாது, பாப்பா வரம்படியில் மௌத்தானார், வெள்ளிகள் பூக்கின்றன, இருந்த பாதை இது, புதிய பாதை, என் ரகசியங்கள், நான் எனும் நீ, மரத்திற்கென்ன நிழல், நான் எனும் நான், போராளிகளே புறப்படுங்கள். இனி கொஞ்சம் கவிஞரோடு பேசி அவரது கவிதைகளை அவர் குரலிலேயே கேட்போமா? கவிஞர் அவர்களே, நீங்கள் இளம் வயதிலே நிச்சயம் புரட்சி மனப்பான்மை கொண்டவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று நம்மால் ஊகிக்க முடிகிறது. அப்படி புரட்சி மனப்பான்மை கொண்டவராக இருந்த பொழுது மற்றவர்களை தட்டியழுப்பும் விதத்திலே நிச்சயம் கவிதையும் எழுதியிருப்பீர்கள். அப்படி எழுதியது உண்டா? ஆம், எனக்கு 12-13 வயதான காலத்திலேயே என்னுடைய சூழல்களும் அந்த சூழல்களில் நிறைந்திருந்த சமூக பிரச்சனைகளும் என்னை நிறைய பாதித்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்ற கேள்வியை எனக்குள் இருந்த அந்த 12-13 வயது மாணவன் கேட்டபோதோ அந்த வயதுக்கே உரிய விடைதான் அப்போது கிடைத்தது. புரட்சி, புரட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம், இரத்தம் கொதித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இளமை பருவத்திலே நுழைகின்ற போது ஏற்பட்ட அந்த எண்ணங்கள், அதைத்தான் புரட்சி செய் என்ற கவிதையாக எழுதியிருக்கின்றேன். அதை வாசித்து காட்டவா? கவி எழுது தோளா நீ கவி எழுது, கன்னியரை வாழ்விக்க கவி எழுது, சிந்தனை செய் தோளா நீ சிந்தனை செய், சீதனத்தை ஒழித்துவிட சிந்தனை செய், குரலெழுப்பு தோளா நீ குரலெழுப்பு,
குலவேற்றுமை இல்லையென குரல் எழுப்பு. எதிர்த்து நில் தோளானி எதிர்த்து நில், எளியோரை வாட்டுவோரை எதிர்த்து நில். சாட்டை கொடு தோளானி சாட்டை கொடு, சமூகத்தை துயிலெழுப்ப சாட்டை கொடு. நாட்டினில் தோளானி நாட்டினில், நற்கொள்கையை நாட்டினிலே நீ நாட்டினில். புரட்சி செய் தோளானி புரட்சி செய், புத்துணர்வு சமூகம் பெற புரட்சி செய். புரட்சி செய் தோளானி புரட்சி செய், புத்துணர்வு சமூகம் பெற நீ புரட்சி செய். பாட்டெழுது தோளானி பாட்டெழுது, பாட்டெழுது தோளானி பாட்டெழுது, பான்மையற்றோர் அழிவதற்காய் பாட்டெழுது. விரட்டிவிடு தோளானி விரட்டிவிடு, விலை மாதர் கீழ் நிலையை விரட்டிவிடு. விரட்டிவிடு தோளானி விரட்டிவிடு, விலை மாதர் கீழ் நிலையை விரட்டிவிடு. அழித்துவிடு தோளானி அழித்துவிடு, அன்னவர்க்கு புது வாழ்வை நீ அழித்துவிடு. இதுதான் அந்த கவிதை. இளைஞர்களுக்கு புரட்சியான கருத்துக்களை நீங்கள் போதித்த அதே சமயம் திருக்குறானில் வரும் பல போதனைகளையும் உங்கள் மனதில் உள்வாங்கி அதனையும் மற்ற இளைஞர்கள் தாம் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ரீதியிலே கவிதைகள் படைத்ததுண்டா? நிச்சயமாக. நான் சிறுவயதிலே இருந்து பள்ளிவாசலால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவன். கலைஞர் கருணாநிதி கூட தன்னுடைய முன்னுரையிலே அதை கூறியிருக்கின்றார். புனித திருக்குறானில் எல்லா காலங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கின்றன என்று நம்பியவன் இன்றும் நம்பிக்கொண்டு இருக்கின்றவன். எனவே அந்த திருக்குறானிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பித்த போது என்னை போன்ற மற்றவர்களும் அதில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்ற அவாவினால் அந்த புனித திருக்குறானை ஓதிடுவாய் தம்பி என்று தம்பியை விழித்து ஒரு கவிதையை எழுதினேன். குருவானை ஓதிடுவாய் தம்பி, குருவானை எடுத்து நிதம் ஓதிடுவாய் தம்பி, அதை கூறுகின்ற போதனைகளில் மூழ்கிடுவாய் நம்பி. பாங்கான கருத்துக்களை பரப்பும் அது பாரில், பக்தியாய் நிதம் ஓது பக்தியாய் நிதம் ஓது பயன் பெருகும் வீட்டில். தூங்குகின்ற சமூகத்தை துடித்தளவே ஆக்கும், தூங்குகின்ற சமூகத்தை துடித்தளவே ஆக்கும், தூய்மை மிகு மனிதர்களாய் எம்மை அது காக்கும். ஓங்காத சமூகத்தை உயர்த்திடுதல் கூடும், ஒற்றுமையின் சிறப்புகளை உணர அதை நாடும். குருவானை எடுத்து நிதம் மோதிடுவாய் தம்பி, அது கூறுகின்ற போதனையில் மூழ்கிடுவாய் நம்பி. மண்மீது எல்லோரும் சோதரர்கள் என்றும், மனையாளை மதித்திடுதல் மகிமை தரும் என்றும், மனையாளை மதித்திடுதல் மகிமை தரும் என்றும், பெண்ணுக்கு உரிமை பல உண்டாமே என்றும், பெண்ணுக்கு உரிமை பல உண்டாமே என்றும், பிந்தாமல் கூலிகளை வழங்கிடுக என்றும். மணியான கருத்துக்களை மக்களுக்கு கூறும் மகத்தான போதனைகள் எப்போதோ ஏறும். மணியான கருத்துக்களை மக்களுக்கு கூறும் மகத்தான போதனைகள் எப்போதோ இவர்கள் உள்ளங்களிலே ஏறும். கண்ணுக்கு ஒப்பான அனாதைகளை என்றும் காத்தாலே நன்மை பல சேர்த்து வரும் என்றும், கண்ணுக்கு ஒப்பான அனாதைகளை என்றும் காத்தாலே நன்மை பல சேர்த்து வரும் என்றும், எண்ணத்தில் இனிக்கின்ற இனிய பலவற்றை என்றுமே வற்றாத இனிய மொழியூற்றை, எண்ணத்தில் இனிக்கின்ற இனிய பலவற்றை என்றுமே வற்றாத இனிய மொழியூற்றை குருவானை எடுத்து நிதம் ஓதிடுவாய் தம்பி, அது கூறுகின்ற போதனையில் மூழ்கிடுவாய் நம்பி. ஆம் கவிஞர் அவர்களே, உங்களது வாழ்வின் ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய சிந்தனைகளை ஒரு புறம் வைத்துவிட்டு நீங்கள் இடதுசாரி சிந்தனை போக்கை கடைபிடித்தவர் என்று நாம் அறிவோம். அதனையே நாம் இந்த ஒளிப்பேழையின் அறிமுகத்தில் கூட குறிப்பிட்டிருந்தோம். அப்படியானால் நீங்கள் உழைப்பின் மகத்துவம், தொழிலாளி, இவை பற்றியெல்லாம் கூட சிந்தித்து கவிதை நிச்சயம் யாத்திருப்பீர்கள். ஆம், அந்த கவிதைகளை எழுதியிருக்கின்றேன். ஆனால் இஸ்லாமிய போதனைகளை ஒதுக்கிவிட்டு நான் எழுதவில்லை. இடதுசாரி தத்துவங்களுக்கும் இஸ்லாமிய போதனைகளுக்கும் இடையிலே நேரடியான ஒரு சுகமான பொதுவான
ஒரு நிலையை எப்போதும் நான் தரிசித்திருக்கின்றேன். உழைப்பை பற்றி பேசுகின்ற போது பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உழைப்பின் மகத்துவத்தை முதலாவதாக மதித்த உலக தலைவர் என்பது என்னுடைய எண்ணமாகும். வேலை செய்வோனின் வியர்வை வற்று முன் வேலை செய்வோனின் வியர்வை வற்று முன் கூலியை கொடுங்கள் என்று கூறி நின்ற நாயகமே என்று நாங்கள் பெருமானார் அவர்களை பார்க்கின்றோம். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே போய் பார்க்கின்றார்கள். ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்குள்ளே இறைவனை தொழுது கொண்டே இருக்கின்றார். இவரை பல நாட்களாக அவதானித்த பெருமானார் அவர்கள் தோழர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் எந்த நேரமும் தொழுது கொண்டும் வணக்கத்திலும் இருக்கின்றாரே, இவர் சாப்பிடுவதில்லையா, இவர் உழைப்பதில்லையா, இவர் எவ்வாறு சாப்பிடுகின்றார் என்ற கேள்வியை கேட்டபோது தோழர்கள் சொன்னார்கள், யார சூழல்லா, இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கின்றார், அவர் காடுகளுக்கு சென்று விறகு வெட்டுவார், அவர் உழைக்கின்ற அந்த உழைப்பிலே தான் இந்த மனிதர் வாழ்ந்து வருகின்றார் என்று கூறினார்கள். பெருமானார் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து தொழுது கொண்டிருந்த அந்த மனிதரை பார்க்க விரும்பவில்லை, பேச விரும்பவில்லை, உடனே அவருடைய அந்த விறகு பட்டுகின்ற சகோதரரை கூட்டி வாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். சகோதரர் வந்தார். பெருமானார் அவர்கள் அவரை பார்த்தார்கள், உங்களுடைய கைகளை காட்டுங்கள் என்றார்கள். அவருடைய இரண்டு கைகளையும் பார்த்தபோது அந்த கைகள் வீங்கி வெடித்து இரத்தம் பொசிந்து கொண்டிருந்தது. இதை கண்டதும் மனம் உருகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு கைகளையும் எடுத்து அப்படியே தங்களுடைய அந்த பொன்னான முகத்திலே வைத்து தங்களுடைய அந்த கண்களினால் முத்தமிட்டுக் கொண்டார்கள். இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், தொழில் உழைப்பு அவைகளும் கூட ஒரு வணக்கம்தான். ஆகவே இஸ்லாமிய சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு இடதுசாரி சிந்தனைகளுக்குள்ளே என்னை நான் செலுத்தவில்லை. இடதுசாரி சிந்தனைகளுக்கும் இஸ்லாமிய சிந்தனைகளுக்கும் இடையிலே நிறைய தொடர்புகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாமா இக்பால் அவர்கள் இறைவனிடம் முறையிடுகின்ற போது ரஷ்ய இடதுசாரி தலைவர் ஸ்டாலினை ஏன் நரகத்துக்கு அனுப்பக்கூடாது என்று அல்லாமா இக்பால் அவர்கள் இறைவனோடு விவாதிக்கின்ற ஜாவித் நாமா என்று நினைக்கின்றேன். அந்த கவிதை எனக்கு ஞாபகம் வருகின்றது. நான் தினகரன் பத்திரிகையிலே சில கட்டுரைகளை புனித ரமலான் சிந்தனைகள் புத்தம் புது மலர்கள் என்று எல்லாம் எழுதினேன். அதில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகின்றது, இஸ்லாத்தை இடதுசாரி அல்லது வலதுசாரி என்ற இரண்டு வட்டங்களில் ஒன்றுக்குள் தான் போட வேண்டும் என்றால் நிச்சயமாக இஸ்லாம் இடதுசாரி என்ற வட்டத்துக்குள் தான் விழும் என்று எழுதியிருக்கின்றேன். சரி, நீங்கள் கவிதை தான் வாசிக்க சொன்னீர்கள், நான் அதிகமாக பேசிவிட்டேன். எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற சகோதரர் SHM ஜமீல் அவர்கள் கூட எனக்கு போன் பண்ணி கொண்டிருக்கின்றார். கவிதையை இப்போது நான் வாசிக்கின்றேன். உழைப்பால் பயன்பெறா ஊமைகள், எங்கள் உள்ளங்கள் எப்போதும் குமுறுவதால் பொங்கிய வருகின்ற கோபத்தின் வெக்கட்டை, எங்கள் உள்ளங்கள் எப்போதும் குமுறுவதால் பொங்கியே வருகின்ற கோபத்தின் வேக்காட்டை, தங்க திவலைகளாய் என் தலையிலே பொங்கி வரும் வியர்வை துளிகளெல்லாம் விரைந்தே அணைக்கிறது. அந்த திவலைகள் எங்கள் கோபத்தை அணைக்காது விட்டுவிடின், எங்கள் உதிரத்தை உறிஞ்சி குடிக்கின்ற ஊதாரி கூட்டத்தை எங்கள் கோபம் எரிக்காமலா விட்டுவிடும். எங்கள் உதிரத்தை எரியச் செய்வதனால் தங்க திவலைகளாய் தலையிலே ஊற்றெடுக்கும் வியர்வை மணிகளது வீரத்தை செப்புவதோ? ஆமாம், எங்கள் தங்க திவலைகள் தரையிலே படுவதனால் பொங்கும் செல்வத்தின் பொலிவுதான் எத்தனை. தரையை நனைக்கும் தங்க திவலைகள், தரையை நனைக்கும் தங்க திவலைகள் ஊற்றெடுக்கும் கேணியை உற்று நோக்க யாரும் இல்லை. எங்கள் உழைப்பில் இன்புறுவோர் எத்தனை பேர், எங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் தருவதற்கு இங்கே இவருக்கு ஏனோ விருப்பமில்லை. உழைப்பின் பயனை உலரும் முன் வியர்வை அளித்தல் வேண்டும். உழைப்பின் பயனை
உலருமுன் வியர்வை அளித்தல் வேண்டும். வியர்வை துளிகள் வெளியேறி வற்றி பசித்து மயங்கி விழுந்து தெளிந்து சென்ற போதும் செய்த வேலையின் ஊதியம் தருவதற்கு ஒருவருமே தயாரில்லை. எங்கள் பொறுமைக்கு எங்கள் இறைவன் எளிதாம் சுவர்க்கம் அளிப்பான். அப்போதோ இன்று நாங்கள் சிந்தும் வியர்வையும் இன்று நாங்கள் வடிக்கும் தண்ணீரும் எங்களை சுரண்டி ஏப்பம் விடுபவர்கள் சுவர்க்கத்தை அடைய முடியாமல் தடுக்கும் ஆறாக பெருகும். அந்த ஆற்றில் அவர்களெல்லாம் நீந்த உண்ணாது நிலை குலையும் வேளைகளில் சுந்தர சொர்க்கம் அதில் சுயித்திருப்போம் நாங்கள் எல்லாம். இதுதான் அந்த கவிதை. ஆம், தொழில் மகத்துவத்தை விளக்குவதாக இது அமைந்தாலும் கூட இதிலிருந்து நமக்கு ஒரு உண்மை புலனாகிறது. நீங்கள் நிச்சயமாக ஒரு ஏழை பங்காளனாகவும் இருக்கின்றீர்கள் என்பதுதான். ஏழை ஒருவரை பார்த்து அவரது நிலைமையை மற்றவர்களும் புரிந்து கொள்ள வைக்கும் விதத்திலே கவிதை படைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? நினைத்தேன், கவிதை படைத்திருக்கின்றேன். 1970களில் எழுதிய கவிதை ஒரு பொதுவான பின்னேரம். இந்த பின்னேரம் எங்களுக்கு என்று வரும் இந்த பின்னேரத்தில் உங்களைப் போல் ஓர் உலாவுக்கு செல்வதற்கும் உங்களைப் போல் காரில் ஓடி திரிவதற்கும் உங்களைப் போல உல்லாசமாய் ஒரு சினிமாவுக்கு போவதற்கும் எங்களால் முடியாது. எங்கள் பின்னேரம் உங்களைப் போன்றதல்ல. எங்களுக்கு இங்கு ஏராளம் வேலை உண்டு. எங்கள் குசினிகளை இரவில் படுக்கை அறைகளாய் ஆக்கவும் நாளை அணிவதற்காய் ஆடைகளை துவைப்பதற்கும் போதாது இந்த பொல்லாத பின்னேரம். நாளை அணிவதற்காய் இன்று நாங்கள் அணிந்துள்ள ஆடைகளை துவைப்பதற்கும் போதாது இந்த பொல்லாத பின்னேரம். எங்கள் எல்லோருக்கும் ஒரு பின்னேரம் உருவாகட்டும் அந்த நல்ல அழகான பின்னேரத்தை எங்கள் சந்ததிகள் ஏற்படுத்தும். அப்போது அவர்கள் உங்கள் சந்ததியுடன் ஒரு நாள் உலாவுக்கு வருவார்கள். கவிஞர் அவர்களே, உங்களது புது கவிதைகள் பலவற்றையும் கேட்கும் வாய்ப்பு எமக்கு கிடைக்கின்றது. நீங்களோ தமிழ் அறிஞர், நிச்சயமாக மரபு கவிதைகளும் படைத்திருப்பீர்கள். அவற்றில் உங்களது மிகவும் பிடித்த ஒரு மரபு கவிதையை எங்களுக்காக சொல்வீர்களா? ஆம், விலை போகா மாது. போடியாரின் மகன் நீங்கள் சும்மா நின்று பொல்லாத வம்புகளை செய்யாதீர்கள். தேடி இங்கே எனக்கான நீங்கள் வந்தால் திறமான உங்கள் புகழ் மங்கி போகும். கூடி இங்கே நாம் இருவர் இருக்க கண்டால் கூசும்படி பேசுவார்கள் ஏசுவார்கள். பாடி இங்கு நாம் இருவர் இருக்க கண்டால் பரவேசி என்பதை தூற்றுவார்கள். உனக்கென்ன தகைமையடி போடியாரின் மகனோடு உறவாடி மகிழ்வதற்கு? தனக்கென்றே ஒன்றின்றி வாழ்ந்த அந்த தங்கத்தை தம்பியை நீ கெடுத்து விட்டாய். உனக்கென்ன வேசினி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் உடனுறவு கொண்டு வாழ்வாய். தனக்கென்று நிகரின்றி வாழ்ந்த அந்த தனம் படைத்த தம்பியை நீ கெடுத்து விட்டாய். ஒழுகுகின்ற கூரையுள்ள ஓட்டை வீட்டில் ஒருவாராய் வாழ்க்கையினை செலுத்துகின்றேன். அழுகின்ற என்னை, என் ஆசை தாயை ஆதரிக்க இவ்வுலகில் யாரும் இல்லை. அழுகுகின்ற புண்களுடன் என்ற தந்தை அனாதரவாய் மூலையிலே ஒடுங்கி போனார். பழகுகின்ற நீங்களோ பெரிய செல்வர், பரிதவிக்கும் என்னிடத்தில் வரவே வேண்டாம். இதழ் விரித்து செப்பிய என் சிவந்த வாயை இறுக்கி உங்கள் விரல்களினால் மூடிவிட்டு இதழ் விரித்து என்னவெல்லாம் செப்பினீர்கள்! இன்பத்தின் கடலினிலே நீந்ததற்காய் இதழ் விரித்து கவிதை பல பாடினீர்கள். இங்கிதமாய் பலமுத்தம் தந்துவிட்டு இதழ் விரித்தே இன்பத்தேன் சுரந்த என்றன் இதயத்துள் இன்பத்தை பாய்ச்சினீர்கள். உண்டனையே நான் மணப்பேன் என்று நீங்கள் உறுதிமொழி பலவற்றை செப்பினீர்கள். உண்டனையே நான் சுவைப்பேன் என்று என்றன் உள்ளுணர்வை விரல்களினால் மீட்டினீர்கள். கண்களையே நான் இழப்பேன் ஆனால் உண்டன் காதலினை நான் துறவேன் என்ற போதில் என்றனையே நான் தந்தேன்.
எனினும் என்னுள் இன்னும் ஒரு உயிர் வளர ஓடிவிட்டீர். எனினும் என்னுள் இன்னும் ஒரு உயிர் வளர ஓடிவிட்டீர். தந்தையற்ற உயிரொன்றை பெற்றெடுத்தேன். தரணியிலே வேசியனும் பெயரை பெற்றேன். தந்தைக்கும் தாயார்க்கும் தாய்மை பேற்றின் தண்டனையாய் கிடைத்த உயிர் தனக்கும் பீந்த கந்தைகளை புத்துதற்கும் கடையிற் சென்று கழிவுப் பொருள் வாங்கி வந்து சமைப்பதற்கும் சிந்தையொத்து செய்வீர்கள் உதவி என்று இறக்க வந்தேன். அடித்தன்னை விரட்டிவிட்டீர். குடும்பத்தை காப்பதற்காய், பெற்றெடுத்த குழந்தையினை காப்பதற்காய், நூர்ந்திருக்கும் அடிப்பில் நெருப்பேற்றதற்காய் ஆசையுடன் ஆதரவு கேட்டு பலர் வீடு சென்றேன். கடும் வார்த்தை பல கூறி என்னை தங்கள் கால்களினால் உதைத்தார்கள். காசு வேண்டின் உடம்பைத்தா என்றார்கள். சில பேர். நானும் உடன்பட்டேன். வழியின்றி வேசியானேன். நீங்களோ போடிமகன், மாடி வீட்டின் நேரிழையை மனமுடிக்க விலையாய்ப்போனீர். ஓங்கி நின்ற அவளோ தன் பணத்தை கொண்டு உண்மை ஒரு விலைப்பொருளாய் வாங்கிவிட்டாள். ஓங்கியதே உங்கள் புகழ். ஓலை விட்டில் உடல் விட்டு நான் தினமும் வாழ்கின்றேன். வீங்கியதால் உங்கள் மனைவி வயிறு மீண்டும் பேசியன என தேடி வந்துள்ளீர்கள். உங்களால் தான் நானும் இன்று விலை மாதாகி உருக்குலைந்து உடல் விட்டு வாழ்கின்றேன். பங்கு வைக்க என்னுடம்பே இவ்வூரில் தான் பல பேர்கள் உள்ளார்கள் பழகிவிட்டேன். பொங்குதங்கள் அடுப்பினிலே பானைச்சோறு, போகத்தின் இருப்பிடமாய் நானும் வாழ்வேன். தங்களுக்கு மட்டும் என்ற உடம்பை விற்க, தாங்காது என் மனது வெடித்து போகும். இது நான் விரும்புகின்ற ஒரு நல்ல கவிதை. ஒரு பெண்ணின் அவலக்குரல், அதனை மரபு கவிதையாக வடித்து விட்டீர்கள். இனி கிழக்கிழங்கை மண் வாசனை வெளிப்படுத்தும் கவிதை ஒன்றை உமக்காக வாசிப்பீர்களா கவிஞர் அவர்களே? அந்த பகுதியிலே வழக்கில் இருக்கும் சொற்களை எல்லாம் வைத்து நீங்கள் வடித்த ஒரு கவிதையாக அது இருந்தால் கேட்பதற்கு நலமாக இருக்கும் அல்லவா? கவிதை என்னிடம் இருக்கின்றது. ஆனால் அந்த கவிதை ருசிக்கின்றதா என்பதை நீங்களும் கவிதா ரசிகர்களும் தான் தீர்மானிக்க வேண்டும். இருந்தும் கவிதையை வாசிக்கின்றேன். கவிதையின் பெயர் பாப்பா வரம்படியில் மௌத்தானார். வெட்டு காலமாக்கும் வெள்ளத்தம்பி, டே வெள்ளத்தம்பி, இந்த வேகா வெயிலினேன் ஓடிப்போராய். பட்டுச்சாரன் பளபளக்க படுத்திருக்கும் போடிக்கு கட்டுச்சோரா கொண்டு போறாய்? நீ உடுத்திருக்கும் சிறுவால் தண்ணியை கண்டு எத்தனை நாளோ? ஏன் இந்த கக்கிசமோ? உண்ட இடுப்பில் இருக்கும் அருணா கொடியை இழுத்து இறுக்கிக் கொண்டேண்டா ஓடுகிறாய்? உண்ட இடுப்பில் இருக்கும் அருணா கொடியை இழுத்து இறுக்கிக் கொண்டேண்டா ஓடுகிறாய்? இந்த வேக்காட்டில், இரும்பு துண்டினை போல் உருகாமல் எப்படித்தான் உசிரோடு இருக்காயோ? உண்ட தலையில் என்ன? ஓஹோ, பெண்ணாம்பெரிய சோத்துப்பட்டியோ? சோத்துப்பட்டியை சும்மாட்டில் வச்சிருக்காய். பார்த்து நட, பௌத்திரமாய் போகணும். இந்த நேரம் உண்ட போடியார் பட்டுச்சாரம் பளபளக்க பரநொண்டில் படுத்திருப்பார். திருலோசி சிக்கரட்டால் சிரித்துக் கொண்டே போய்விடுவார். எங்கடா வெள்ளத்தம்பி, இன்னமும் காணல்ல? குடலை குடல் தின்னு இக்கோதாரியை காணலையே என்று ஆமவட்டை முழுவதும் அதிரவே கத்தியிருப்பார். அவரது சத்தத்தில் பூமாதேவியும் நடுங்கி துடித்திருப்பாள். கோழிக்கறியாளா கொண்டு போறாய்? தாளித்த பாலானம், தயிருக்கரையல், வாழைப்பழம், இன்னும் என்ன பலிவான சாப்பாடுதான்? ஏழு மாசமாய் நீ வளர்த்த கோழிச்சாவலை அறுத்தெடுத்து அறுத்தாப்பு கிழங்கும் போட்டு சோக்கான சாப்பாட்டை ஆக்கி கொண்டா அவசரமாய் ஓடி போறாய்? வெள்ளத்தம்பி, இப்படி நீ இழைச்சி ஓடாத. ஓய்வும் கொஞ்சம் உனக்கு தேவை.
இப்படித்தாண்டா உண்ட வாப்பாவும் ஒரு நாள் வரம்படியில் மௌத்தானார். இப்படித்தாண்டா உண்ட வாப்பாவும் ஒரு நாள் வரம்படியில் மௌத்தானார். போடியார், அந்த போடி கண்கட்ட போடி, வாரகுணமே வடிவாக சூடடித்து தேறும் நெல்லை கொட்டரைக்குள்ளிருக்கும் பட்டறையில் போட்டு பௌத்திரமாய் வைத்திருப்பார். நெல்லுக்கு விலையேறி மக்கள் வகுப்பில் நெருப்பெரியும் காலத்தில் விட்டெடுப்பார். நெல்லுக்கு விலையேறி மக்கள் வகுப்பில் நெருப்பெரியும் காலத்தில் விட்டெடுப்பார். அல்லது மாறி அடித்து மழையாக பெய்கின்ற வெள்ள காலத்தில் வித்து காசு எடுப்பார். அல்லது மாறி அடித்து மழையாக பெய்கின்ற வெள்ள காலத்தில் வித்து காசு எடுப்பார். ஒண்ட கணக்க உடனடியாக பார்க்க மாட்டார். ஒண்ட கணக்க உடனடியாக பார்க்க மாட்டார். ஆறுதலாய் ஒரு நாள் அப்படித்தான் பார்த்தாலும் பொன்னும் பொருளுமா போடியார் நின்றுடுவார். பொன்னும் பொருளுமா போடியார் நின்றுடுவார். பதக்கட சாக்குக்கும் பல மரக்கால் மதிச்சிடுவார். பதக்கட சாக்கிருக்கடா, அதுக்கும் பல மரக்கால் மதிச்சிடுவார். விளைச்சலில் நட்டம் காட்டுவார், திட்டவட்டமா நட்டம் காட்டுவார். நடுரோட்டில் உன்னை நிக்க வைப்பார், உன்னை பட்டம் விடுவார். இருந்து பாரு, பாதையில நீ ஒரு நாள் விழத்தான் போறாய். நாயாக அலைந்து நடுரோட்டில் உளுந்துடுவாய். டேய் பேயா வெள்ளத்தம்பி, உனக்கு என்ன பைத்தியமடா, கொஞ்சம் சுணங்கு இந்த கூழா மர நிழலில், கொஞ்சம் சுணங்கு இந்த கூழா மர நிழலில் அஞ்சு நிமிஷம் ஆறுதலாய் மூச்சு விடு. அஞ்சு நிமிஷம் ஆறுதலாய் மூச்சு விடு. பஞ்சம் பசியெல்லாம் கொள்ளை நாள் நிற்காது. பஞ்சம் பசியெல்லாம் பறந்தோடிவிடும், கொள்ளை நாள் நிற்காது. பாட்டு ரொட்டியும் பார்வனிசும் இருக்கிறது. பாட்டு ரொட்டியும் பார்வனிசும் இருக்கிறது. ரோட்டில் நிற்காமல் உள்ளுக்கு வாழா. ரோட்டில் நிற்காம உள்ளுக்கு வாடாப்பா. சும்மா அந்த சும்மாட்டின் மேல் இருக்கும் சோத்து பெட்டியை கீழே வை. சும்மா அந்த சும்மாட்டின் மேல் இருக்கும் சோத்து பெட்டியை கீழே வை. அல்லது கிருகிருக்கும் இந்த பிளேண்டி என்ற வட்ட கடை, இந்த பிளேண்டியில் இஞ்சி போட்டிருக்கேன். சுக்கு போட்ட தேர் தண்ணி நல்ல சூடா இருக்கிறது. கையை நீட்டு கரண்டியில சீனி தாரம். நல்ல சீனி இது, நக்கிக்கொள். நரம்பெல்லாம் உசாராகும். வட்டை கடடாது என்ற கடை, வட்ட கடை. வட்டை கடையில் வேற என்ன வகையான சாப்பாடா வச்சிருக்கேன்? பாட்டு ரொட்டியும் பார்வனிசும் தான் இருக்கிறது. வெள்ளத்தம்பி, உண்ட புள்ளட கல்யாணமும் உழைஞ்சு போச்சா மீதானா? வெள்ளத்தம்பி, உண்ட புள்ளட கல்யாணமும் உழைஞ்சு போச்சா மீதானா? கண்ணத்துட கலங்காம இருக்கணும், கண்ணத்துட கலங்காம இருக்கணும், குளராத. மண்ணாங்கட்டியடா இதெல்லாம், மண்ணாங்கட்டியடா இதெல்லாம் மௌத்தானால் தீர்ந்துவிடும். உண்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வைத்திடும். மண்ணாங்கட்டியடா இதெல்லாம் மௌத்தானால் தீர்ந்துவிடும். விடிக்கும் இப்போது விலையேறி போனாலும், விடிக்கும் இப்போது விலையேறி போனாலும் போடிக்கு இதுவெல்லாம் புரியவா போகிறது? இருந்தாலும் உண்ட போடியார் அல்வா, கோழிக்கறியும் குருமாவும் ஆறு முன்னே ஓடிப்போ, போடியார் காத்திருப்பார். கோழிக்கறியும் குருமாவும் ஆறு முன்னே ஓடிப்போ, போடியார் காத்திருப்பார். கிழக்கிழங்கை மண் வாசனையை நன்றாக உணர்ந்தோம் கவிஞரே. இனி அந்த பகுதியிலே பொருளாதார பிரச்சனை உண்டல்லவா, அதில் முக்கியமாக வறுமை என்ற அந்த சொல்லுக்கு ஒரு சித்திரம் வரைய வேண்டுமானால் ஒரு பெண்ணின் முகத்தை வரைந்தால் போதுமானது என்று சொல்லப்படுகிறது. இந்த பொருளாதார பிரச்சனையால் பெண்கள் எத்தகைய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள், உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை சித்தரிக்கும் கவிதை ஏதாவது எழுதியிருக்கிறீர்களா? நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டீர்கள். உண்மையிலேயே கல்முனையில் இருந்து ஒரு சட்டத்தரணியாக தொழில் செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்த இளம் பெண்கள், முஸ்லிம் இளம் பெண்கள் அடிமைகளைப் போல் வயலுக்குள் போவதும், இரவு நேரங்களில் அந்த பகல் முடிந்து இரவாகின்ற அந்த நேரத்திலே மிகவும் வேகமாக தங்களுடைய வீடுகளுக்கு ஓடி வருகின்ற அந்த காட்சிகளும் என்னுடைய மனதிலே ஏற்படுத்திய தாக்கங்களை போன்று வேறு எந்த சம்பவங்களும் ஏற்படுத்தவில்லை. அந்த தாக்கங்கள் இன்றும் எனக்குள்ளே உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் நான் கல்முனையிலிருந்து அக்கரைப்பற்று நீதிமன்றத்துக்கு அல்லது அக்கரைப்பற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க் கொண்டிருக்கின்ற போது ஒரு 60 பேர் பெண்கள், அதை தத்தி என்று சொல்வார்கள், இருட்டுப்படுகின்ற நேரம் மிகவும் வேகமாக நடந்து கொண்டு வந்தார்கள். ஒரு 60 பேர் பெண்கள்,
அதை தத்தி என்று சொல்வார்கள். இருட்டுப்படுகின்ற நேரம் மிகவும் வேகமாக நடந்து கொண்டு வந்தார்கள். அவர்களை நான் நினைக்கின்றேன் நின்ற ஊர் அல்லது அட்டப்படம் என்ற இடத்தில் சந்தித்திருப்பேன். அக்கரைப்பற்றுக்கு போய் முடிவதற்கிடையில் 10 நிமிடத்துக்கிடையில் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையை இப்போது நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன்.
அழகற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் துதித்து துவங்குகின்றோம். கவிதை ரசனியர் மூழ்க துடிக்கும் கனிவான உள்ளங்களே, புதிய வெளிச்சங்கள் வெளியிட்டகம் இன்னும் ஒரு புது முயற்சியில் இறங்கியுள்ளது. கவிஞர் MHM அஷ்ரப் அவர்கள் எழுதிய நானினும் நீ எனும் கவிதை நூல் இன்று கொழும்பிலே விமரிசையாக வெளியிடப்படும். இந்த சந்தர்ப்பத்திலே நானினும் நான் எனும் இந்த ஒலிப்பெளியையும் வெளியிடுவதில் பெருமை அடைகின்றது. 26/9/1999 ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் பேராசிரியர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பிரதம அதிதியாக கொண்டும், கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களை சிறப்பு அதிதியாக கொண்டும், இலங்கையின் மொரிஷியஸ் நாட்டு தூதுவர் திரு தெய்வநாயகம் பிள்ளை ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இப்பெருவிழாவில் கவிஞர் அஷ்ரஃபின் சில கவிதைகளை இந்த ஒலிப்பேழையில் அவரை கொண்டே வாசித்து எதிர்கால சமூகத்துக்கு ஒப்படைக்க விடுகின்றோம். நானிலா நீ தேசிய ஐக்கிய முன்னணியின் அமைப்பாளராக வளர்ச்சி பெற்ற கவிஞர் MHM அஷ்ரப் அவர்களின் பரிணாம வளர்ச்சி படிகளை காட்டுகின்றது. இந்த தேசிய ஐக்கிய முன்னணி எனும் குழந்தையை பெற்றுத்தந்த தாய் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதன் தலைவராக அரசியலை ஆரம்பித்தவர்தான் நமது கவிஞர். தமிழ்நாட்டு முதல்வர் கலைஞர் MU கருணாநிதி அவர்கள் கூறுவது போல், இஸ்லாமிய சமூக சீர்திருத்த இயக்கங்களில் தன்னுடைய பொது வாழ்வை ஆரம்பித்த இவர் தனது ஆரம்ப காலத்தில் தெளிவற்ற நிலையில் அங்குமிங்கும் தடுமாறிய தடயங்களையும் அவரது கவிதைகளிலே காணலாம். இடதுசாரி சிந்தனைகளிலே கவிஞர் வாழ்ந்ததை காட்டும் கவிதைகளும் இருக்கின்றன. முஸ்லிம் காங்கிரஸை இந்த நாட்டுக்கு பரிசளித்த கிழக்கிழங்கை மக்களின் குறிப்பாக பெண்களினது வறுமையோடு கூடிய பிரச்சனைகளையும் அவரது கவிதைகளிலே காணலாம். முகவரியற்று கிடந்த முஸ்லிம் சமூகத்துக்கு அரசியல் முகவரியை பெறுவதில் வெற்றி கண்ட கவிஞர் தனக்காக தனித்துவமான ஒரு புதிய பாதையை அமைத்துக் கொண்டார். முஸ்லிம் காங்கிரஸ் பாதையிலே அவரும் அவரது தோழமை போராளிகள் சந்தித்த அனுபவங்களும் கூட அவரது கவிதைகளில் மிகைத்து நிற்கின்றன. அரசியலிலிருந்து ஆன்மீகவாதியாகவா அல்லது ஆன்மீகத்தோடு கூடிய அரசியல்வாதியாகவா, எதிர்காலம் இக்கேள்விகளுக்கு விடையளிக்கட்டும். இந்த ஒலிப்பேழையில் பின்வரும் கவிதைகள் உள்ளன. புரட்சிசை, குர்ஆனை ஓதுடுவாய் தம்பி, உழைப்பால் பயன்பெறா ஊமைகள், ஒரு பொதுவான பின்னேரம், விலை போகா மாது, வாப்பா வரம்படியில் மௌத்தானார், வெள்ளிகள் பூக்கின்றன, இருண்ட பாதை இது, புதிய பாதை, என் ரகசியங்கள், நான் எனும் நீ, மரத்திற்கென்ன நிழல், நான் எனும் நான், போராளிகளே புறப்படுங்கள். இனி கொஞ்சம் கவிஞரோடு பேசி அவரது கவிதைகளை அவர் குரலிலேயே கேட்போமா? கவிஞர் அவர்களே, நீங்கள் இளம் வயதிலே நிச்சயம் புரட்சி மனப்பான்மை கொண்டவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று எம்மால் ஊகிக்க முடிகிறது. அப்படி புரட்சி மனப்பான்மை கொண்டவராக இருந்த பொழுது மற்றவர்களை தட்டியெழுப்பும் விதத்திலே நிச்சயம் கவிதையும் எழுதியிருப்பீர்கள். அப்படி எழுதியது உண்டா? ஆம், எனக்கு 12-13 வயதான காலத்திலேயே என்னுடைய சூழல்களும் அந்த சூழல்களில் நிறைந்திருந்த சமூக பிரச்சனைகளும் என்னை நிறைய பாதித்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்ற கேள்வியை எனக்குள் இருந்த அந்த 12-13 வயது மாணவன் கேட்டபோது அந்த வயதுக்கே உரிய விடைதான் அப்போது கிடைத்தது. புரட்சி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம், இரத்தம் கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த இளமை பருவத்திலே நுழைகின்ற போது ஏற்பட்ட அந்த எண்ணங்கள், அதைத்தான் புரட்சி செய் என்ற கவிதையாக எழுதியிருக்கின்றேன். அதை வாசித்து காட்டவா? கவி எழுது தோழா நீ, கவி எழுது கன்னியரை வாழ்விக்க கவி எழுது. சிந்தனை செய் தோழா நீ, சிந்தனை செய் சீதனத்தை ஒழித்துவிட சிந்தனை செய். குரலெழுப்பு தோழா நீ, குரலெழுப்பு
குலவேற்றுமை இல்லையென குரல் எழுப்பு. எதிர்த்து நில் தோளானி எதிர்த்து நில், எளியோரை வாட்டுவோரை எதிர்த்து நில். சாட்டை கொடு தோளானி சாட்டை கொடு, சமூகத்தை துயிலெழுப்ப சாட்டை கொடு. நாட்டினில் தோளானி நாட்டினில், நற்கொள்கையை நாட்டினிலே நீ நாட்டினில். புரட்சி செய் தோளானி புரட்சி செய், புத்துணர்வு சமூகம் பெற புரட்சி செய். புரட்சி செய் தோளானி புரட்சி செய், புத்துணர்வு சமூகம் பெற நீ புரட்சி செய். பாட்டெழுது தோளானி பாட்டெழுது, பாட்டெழுது தோளானி பாட்டெழுது, பான்மையற்றோர் அழிவதற்காய் பாட்டெழுது. விரட்டி விடு தோளானி விரட்டி விடு, விலை மாதர் கீழ் நிலையை விரட்டி விடு. விரட்டி விடு தோளானி விரட்டி விடு, விலை மாதர் கீழ் நிலையை விரட்டி விடு. அழித்து விடு தோளானி அழித்து விடு, அன்னவர்க்கு புது வாழ்வை நீ அழித்து விடு. இதுதான் அந்த கவிதை. இளைஞர்களுக்கு புரட்சியான கருத்துக்களை நீங்கள் போதித்த அதே சமயம் திருக்குறானில் வரும் பல போதனைகளையும் உங்கள் மனதில் உள்வாங்கி அதனையும் மற்ற இளைஞர்கள் தாம் நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற ரீதியிலே கவிதைகள் படைத்ததுண்டா? நிச்சயமாக. நான் சிறுவயதிலே இருந்து பள்ளிவாசலால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவன். கலைஞர் கருணாநிதி கூட தன்னுடைய முன்னுரையிலே அதை கூறியிருக்கின்றார். புனித திருக்குறானில் எல்லா காலங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கின்றன என்று நம்பியவன் இன்றும் நம்பிக்கொண்டு இருக்கின்றவன். எனவே அந்த திருக்குறானிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஆரம்பித்த போது என்னை போன்ற மற்றவர்களும் அதில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்ற அவாவினால் அந்த புனித திருக்குறானை ஓதிடுவாய் தம்பி என்று தம்பியை விழித்து ஒரு கவிதையை எழுதினேன். குருவானை ஓதிடுவாய் தம்பி, குருவானை எடுத்து நிதம் ஓதிடுவாய் தம்பி, அதை கூறுகின்ற போதனைகளில் மூழ்கிடுவாய் நம்பி. பாங்கான கருத்துக்களை பரப்பும் அது பாரில், பக்தியாய் நிதம் ஓது பக்தியாய் நிதம் ஓது பயன் பெருகும் வீட்டில். தூங்குகின்ற சமூகத்தை துடித்தளவே ஆக்கும், தூங்குகின்ற சமூகத்தை துடித்தளவே ஆக்கும், தூய்மை மிகு மனிதர்களாய் எம்மை அது காக்கும். ஓங்காத சமூகத்தை உயர்த்திடுதல் கூடும், ஒற்றுமையின் சிறப்புகளை உணர அதை நாடும். குருவானை எடுத்து நிதம் மோதிடுவாய் தம்பி, அது கூறுகின்ற போதனையில் மூழ்கிடுவாய் நம்பி. மண்மீது எல்லோரும் சோதரர்கள் என்றும், மனையாளை மதித்திடுதல் மகிமை தரும் என்றும், மனையாளை மதித்திடுதல் மகிமை தரும் என்றும், பெண்ணுக்கு உரிமை பல உண்டாமே என்றும், பெண்ணுக்கு உரிமை பல உண்டாமே என்றும், பிந்தாமல் கூலிகளை வழங்கிடுக என்றும். மணியான கருத்துக்களை மக்களுக்கு கூறும் மகத்தான போதனைகள் எப்போதோ ஏறும். மணியான கருத்துக்களை மக்களுக்கு கூறும் மகத்தான போதனைகள் எப்போதோ இவர்கள் உள்ளங்களிலே ஏறும். கண்ணுக்கு ஒப்பான அனாதைகளை என்றும் காத்தாலே நன்மை பல சேர்த்து வரும் என்றும், கண்ணுக்கு ஒப்பான அனாதைகளை என்றும் காத்தாலே நன்மை பல சேர்த்து வரும் என்றும், எண்ணத்தில் இனிக்கின்ற இனிய பலவற்றை என்றுமே வற்றாத இனிய மொழியூற்றை, எண்ணத்தில் இனிக்கின்ற இனிய பலவற்றை என்றுமே வற்றாத இனிய மொழியூற்றை குருவானை எடுத்து நிதம் ஓதிடுவாய் தம்பி, அது கூறுகின்ற போதனையில் மூழ்கிடுவாய் நம்பி. ஆம் கவிஞர் அவர்களே, உங்களது வாழ்வின் ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய சிந்தனைகளை ஒரு புறம் வைத்துவிட்டு நீங்கள் இடதுசாரி சிந்தனை போக்கை கடைபிடித்தவர் என்று நாம் அறிவோம். அதனையே நாம் இந்த ஒளிப்பேழையின் அறிமுகத்தில் கூட குறிப்பிட்டிருந்தோம். அப்படியானால் நீங்கள் உழைப்பின் மகத்துவம், தொழிலாளி, இவை பற்றியெல்லாம் கூட சிந்தித்து கவிதை நிச்சயம் யாத்திருப்பீர்கள். ஆம், அந்த கவிதைகளை எழுதியிருக்கின்றேன். ஆனால் இஸ்லாமிய போதனைகளை ஒதுக்கிவிட்டு நான் எழுதவில்லை. இடதுசாரி தத்துவங்களுக்கும் இஸ்லாமிய போதனைகளுக்கும் இடையிலே நேரடியான ஒரு சுகமான பொதுவான
ஒரு நிலையை எப்போதும் நான் தரிசித்திருக்கின்றேன். உழைப்பை பற்றி பேசுகின்ற போது பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உழைப்பின் மகத்துவத்தை முதலாவதாக மதித்த உலக தலைவர் என்பது என்னுடைய எண்ணமாகும். வேலை செய்வோனின் வியர்வை வற்று முன் வேலை செய்வோனின் வியர்வை வற்று முன் கூலியை கொடுங்கள் என்று கூறி நின்ற நாயகமே என்று நாங்கள் பெருமானார் அவர்களை பார்க்கின்றோம். ஒரு தடவை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே போய் பார்க்கின்றார்கள். ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்குள்ளே இறைவனை தொழுது கொண்டே இருக்கின்றார். இவரை பல நாட்களாக அவதானித்த பெருமானார் அவர்கள் தோழர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் எந்த நேரமும் தொழுது கொண்டும் வணக்கத்திலும் இருக்கின்றாரே, இவர் சாப்பிடுவதில்லையா, இவர் உழைப்பதில்லையா, இவர் எவ்வாறு சாப்பிடுகின்றார் என்ற கேள்வியை கேட்டபோது தோழர்கள் சொன்னார்கள், யார சொல்லல்லா, இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கின்றார், அவர் காடுகளுக்கு சென்று விறகு வெட்டுவார், அவர் உழைக்கின்ற அந்த உழைப்பிலே தான் இந்த மனிதர் வாழ்ந்து வருகின்றார் என்று கூறினார்கள். பெருமானார் அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து தொழுது கொண்டிருந்த அந்த மனிதரை பார்க்க விரும்பவில்லை, பேச விரும்பவில்லை. உடனே அவருடைய அந்த விறகு பட்டுகின்ற சகோதரரை கூட்டி வாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். சகோதரர் வந்தார். பெருமானார் அவர்கள் அவரை பார்த்தார்கள், உங்களுடைய கைகளை காட்டுங்கள் என்றார்கள். அவருடைய இரண்டு கைகளையும் பார்த்தபோது அந்த கைகள் வீங்கி வெடித்து இரத்தம் பொசிந்து கொண்டிருந்தது. இதை கண்டதும் மனமுருகிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு கைகளையும் எடுத்து அப்படியே தங்களுடைய அந்த பொன்னான முகத்திலே வைத்து தங்களுடைய அந்த கண்களினால் முத்தமிட்டுக் கொண்டார்கள். இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், தொழில் உழைப்பு அவைகளும் கூட ஒரு வணக்கம்தான். ஆகவே இஸ்லாமிய சிந்தனைகளை ஒதுக்கிவிட்டு இடதுசாரி சிந்தனைகளுக்குள்ளே என்னை நான் செலுத்தவில்லை. இடதுசாரி சிந்தனைகளுக்கும் இஸ்லாமிய சிந்தனைகளுக்கும் இடையிலே நிறைய தொடர்புகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாமா இக்பால் அவர்கள் இறைவனிடம் முறையிடுகின்ற போது ரஷ்ய இடதுசாரி தலைவர் ஸ்டாலினை ஏன் நரகத்துக்கு அனுப்பக்கூடாது என்று அல்லாமா இக்பால் அவர்கள் இறைவனோடு விவாதிக்கின்ற ஜாவித் நாமா என்று நினைக்கின்றேன். அந்த கவிதை எனக்கு ஞாபகம் வருகின்றது. நான் தினகரன் பத்திரிகையிலே சில கட்டுரைகளை புனித ரமலான் சிந்தனைகள் புத்தம் புது மலர்கள் என்று எல்லாம் எழுதினேன். அதில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகின்றது, இஸ்லாத்தை இடதுசாரி அல்லது வலதுசாரி என்ற இரண்டு வட்டங்களில் ஒன்றுக்குள் தான் போட வேண்டும் என்றால் நிச்சயமாக இஸ்லாம் இடதுசாரி என்ற வட்டத்துக்குள் தான் விழும் என்று எழுதியிருக்கின்றேன். சரி, நீங்கள் கவிதை தான் வாசிக்க சொன்னீர்கள், நான் அதிகமாக பேசிவிட்டேன். எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற சகோதரர் SHM ஜமீல் அவர்கள் கூட எனக்கு ஃபோன் பண்ணி கொண்டிருக்கின்றார். கவிதையை இப்போது நான் வாசிக்கின்றேன். உழைப்பால் பயன்பெறா ஊமைகள், எங்கள் உள்ளங்கள் எப்போதும் குமுறுவதால் பொங்கிய வருகின்ற கோபத்தின் வெக்கட்டை, எங்கள் உள்ளங்கள் எப்போதும் குமுறுவதால் பொங்கியே வருகின்ற கோபத்தின் வேக்காட்டை, தங்க திவலைகளாய் என் தலையிலே பொங்கி வரும் வியர்வை துளிகளெல்லாம் விரைந்தே அணைக்கிறது. அந்த திவலைகள் எங்கள் கோபத்தை அணைக்காது விட்டுவிடின், எங்கள் உதிரத்தை உறிஞ்சி குடிக்கின்ற ஊதாரி கூட்டத்தை எங்கள் கோபம் எரிக்காமலா விட்டுவிடும். எங்கள் உதிரத்தை எரியச் செய்வதனால் தங்க திவலைகளாய் தலையிலே ஊற்றெடுக்கும் வியர்வை மணிகளது வீரத்தை செப்புவதோ? ஆமாம், எங்கள் தங்க திவலைகள் தரையிலே படுவதனால் பொங்கும் செல்வத்தின் பொலிவுதான் எத்தனை. தரையை நனைக்கும் தங்க திவலைகள் ஊற்றெடுக்கும் கேணியை உற்று நோக்க யாரும் இல்லை. எங்கள் உழைப்பில் இன்புறுவோர் எத்தனை பேர், எங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் தருவதற்கு இங்கே எவருக்கு ஏனோ விருப்பமில்லை. உழைப்பின் பயனை உலரு முன் வியர்வை அளித்தல் வேண்டும். உழைப்பின் பயனை
உலருமுன் வியர்வை அளித்தல் வேண்டும். வியர்வை துளிகள் வெளியேறி வற்றி பசித்து மயங்கி விழுந்து தெளிந்து சென்ற போதும் செய்த வேலையின் ஊதியம் தருவதற்கு ஒருவருமே தயாரில்லை. எங்கள் பொறுமைக்கு எங்கள் இறைவன் எளிதாம் சுவர்க்கம் அளிப்பான். அப்போதோ இன்று நாங்கள் சிந்தும் வியர்வையும் இன்று நாங்கள் வடிக்கும் தண்ணீரும் எங்களை சுரண்டி ஏப்பம் விடுபவர்கள் சுவர்க்கத்தை அடைய முடியாமல் தடுக்கும் ஆறாக பெருகும். அந்த ஆற்றில் அவர்களெல்லாம் நீண்ட உண்ணாது நிலை குலையும் வேளைகளில் சுந்தர சொர்க்கம் அதில் சுகித்திருப்போம் நாங்கள் எல்லாம். இதுதான் அந்த கவிதை. ஆம், தொழில் மகத்துவத்தை விளக்குவதாக இது அமைந்தாலும் கூட இதிலிருந்து நமக்கு ஒரு உண்மை புலனாகிறது. நீங்கள் நிச்சயமாக ஒரு ஏழை பங்காளனாகவும் இருக்கின்றீர்கள் என்பதுதான். ஏழை ஒருவரை பார்த்து அவரது நிலைமையை மற்றவர்களும் புரிந்து கொள்ள வைக்கும் விதத்திலே கவிதை படைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? நினைத்தேன், கவிதை படைத்திருக்கின்றேன். 1970களில் எழுதிய கவிதை ஒரு பொதுவான பின்னேரம். இந்த பின்னேரம் எங்களுக்கு என்று வரும், இந்த பின்னேரத்தில் உங்களைப் போல் ஓர் உலாவுக்கு செல்வதற்கும் உங்களைப் போல் காரில் ஓடி திரிவதற்கும் உங்களைப் போல உல்லாசமாய் ஒரு சினிமாவுக்கு போவதற்கும் எங்களால் முடியாது. எங்கள் பின்னேரம் உங்களைப் போன்றதல்ல. எங்களுக்கு இங்கு ஏராளம் வேலை உண்டு. எங்கள் குசினிகளை இரவில் படுக்கை அறைகளாய் ஆக்கவும் நாளை அணிவதற்காய் ஆடைகளை துவைப்பதற்கும் போதாது இந்த பொல்லாத பின்னேரம். நாளை அணிவதற்காய் இன்று நாங்கள் அணிந்துள்ள ஆடைகளை துவைப்பதற்கும் போதாது இந்த பொல்லாத பின்னேரம். எங்கள் எல்லோருக்கும் ஒரு பின்னேரம் உருவாகட்டும், அந்த நல்ல அழகான பின்னேரத்தை எங்கள் சந்ததிகள் ஏற்படுத்தும். அப்போது அவர்கள் உங்கள் சந்ததியுடன் ஒரு நாள் உலாவுக்கு வருவார்கள். கவிஞர் அவர்களே, உங்களது புது கவிதைகள் பலவற்றையும் கேட்கும் வாய்ப்பு எமக்கு கிடைக்கின்றது. நீங்களோ தமிழ் அறிஞர், நிச்சயமாக மரபு கவிதைகளும் படைத்திருப்பீர்கள். அவற்றில் உங்களது மிகவும் பிடித்த ஒரு மரபு கவிதையை எங்களுக்காக சொல்வீர்களா? ஆம், விலை போகா மாது. போடியாரின் மகன் நீங்கள், சும்மா நின்று பொல்லாத வம்புகளை செய்யாதீர்கள். தேடி இங்கே எனக்கான நீங்கள் வந்தால் திறமான உங்கள் புகழ் மங்கி போகும். கூடியிங்கே நாம் இருவர் இருக்க கண்டால் கூசும்படி பேசுவார்கள் ஏசுவார்கள். பாடி இங்கு நாம் இருவர் இருக்க கண்டால் பரவேசி என்பதை தூற்றுவார்கள். உனக்கென்ன தகைமையடி, போடியாரின் மகனோடு உறவாடி மகிழ்வதற்கு? தனக்கென்றே ஒன்றின்றி வாழ்ந்த அந்த தங்கத்தை தம்பியை நீ கெடுத்து விட்டாய். உனக்கென்ன வேசினி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் உடனுறவு கொண்டு வாழ்வாய். தனக்கென்று நிகரின்றி வாழ்ந்த அந்த தனம் படைத்த தம்பியை நீ கெடுத்து விட்டாய். ஒழுகுகின்ற கூரையுள்ள ஓட்டை வீட்டில், ஒருவாராய் வாழ்க்கையினை செலுத்துகின்றேன். அழுகின்ற என்னை, என் ஆசை தாயை ஆதரிக்க இவ்வுலகில் யாரும் இல்லை. அழுகுகின்ற புண்களுடன், என்றன் தந்தை அனாதரவாய் மூலையிலே ஒடுங்கி போனார். பழகுகின்ற நீங்களோ பெரிய செல்வர், பரிதவிக்கும் என்னிடத்தில் வரவே வேண்டாம். இதழ் விரித்து செப்பிய என் சிவந்த வாயை இறுக்கி உங்கள் விரல்களினால் மூடிவிட்டு இதழ் விரித்து என்னவெல்லாம் செப்பினீர்கள்! இன்பத்தின் கடலினிலே நீந்ததற்காய் இதழ் விரித்து கவிதை பல பாடினீர்கள். இங்கிதமாய் பலமுத்தம் தந்துவிட்டு இதழ் விரித்தே இன்பத்தேன் சுரந்த என்றன் இதயத்துள் இன்பத்தை பாய்ச்சினீர்கள். உன்றனையே நான் மணப்பேன் என்று நீங்கள் உறுதிமொழி பலவற்றை செப்பினீர்கள். உன்றனையே நான் சுவைப்பேன் என்றே என்றன் உள்ளுணர்வை விரல்களினால் மீட்டினீர்கள். கண்களையே நான் இழப்பேன், ஆனால் உண்டன் காதலினை நான் துறவேன் என்ற போதில் என்றனையே நான் தந்தேன்.
எனினும் என்னுள் இன்னும் ஒரு உயிர் வளர ஓடிவிட்டீர். எனினும் என்னுள் இன்னும் ஒரு உயிர் வளர ஓடிவிட்டீர். தந்தையற்ற உயிரொன்றை பெற்றெடுத்தேன். தரணியிலே வேசி எனும் பெயரை பெற்றேன். தந்தைக்கும் தாயார்க்கும் தாய்மை பேற்றின் தண்டனையாய் கிடைத்த உயிர் தனக்கும் பீந்த கந்தைகளை புத்துதற்கும் கடையிற் சென்று கழிவுப் பொருள் வாங்கி வந்து சமைப்பதற்கும் சிந்தையொத்து செய்வீர்கள் உதவி என்று இறக்க வந்தேன். அடித்தன்னை விரட்டிவிட்டீர். குடும்பத்தை காப்பதற்காய், பெற்றெடுத்த குழந்தையினை காப்பதற்காய், நூர்ந்திருக்கும் அடிப்பில் நெருப்பேற்றதற்காய் ஆசையுடன் ஆதரவு கேட்டு பலர் வீடு சென்றேன். கடும் வார்த்தை பல கூறி என்னை தங்கள் கால்களினால் உதைத்தார்கள். கடும்பாத்தை பல கூறி என்னை தங்கள் கால்களினால் உதைத்தார்கள். காசு வேண்டின் உடம்பைத்தா என்றார்கள். காசு வேண்டின் உடம்பைத்தா என்றார்கள் சில பேர். நானும் உடன்பட்டேன். வழியின்றி வேசியானேன். நீங்களோ போடி மகன், நீங்களோ போடி மகன், மாடி வீட்டின் நேரிழையை மனமுடிக்க விலையாய்ப்போனீர். ஓங்கி நின்ற அவளோ தன் பணத்தை கொண்டு உண்மை ஒரு விலைப்பொருளாய் வாங்கிவிட்டாள். ஓங்கி நின்ற அவளோ தன் பணத்தை கொண்டு உண்மையொரு விலைப்பொருளாய் வாங்கிவிட்டாள். ஓங்கியதே உங்கள் புகழ். ஓலை வீட்டில் உடல் விற்று நான் தினமும் வாழுகின்றேன். வீங்கியதால் உங்கள் மனைவி வயிறு மீண்டும் பேசியன என தேடி வந்துள்ளீர்கள். உங்களால் தான் நானும் இன்று விலை மாதாகி உருக்குலைந்து உடல் விற்று வாழுகின்றேன். பங்கு வைக்க என்னுடம்பை இவ்வூரில் தான் பல பேர்கள் உள்ளார்கள் பழகிவிட்டேன். பொங்குதங்கள் அடுப்பினிலே பானைச்சோறு, பொங்குதங்கள் அடுப்பினிலே பானைச்சோறு, போகத்தின் இருப்பிடமாய் நானும் வாழ்வேன். தங்களுக்கு மட்டும் என்ற உடம்பை விற்க, தங்களுக்கு மட்டும் என்ற உடம்பை விற்க தாங்காது என் மனது வெடித்து போகும். இது நான் விரும்புகின்ற ஒரு நல்ல கவிதை. ஒரு பெண்ணின் அவலக்குரல், அதனை மரபு கவிதையாக வடித்து விட்டீர்கள். இனி கிழக்கிழங்கை மண் வாசனை வெளிப்படுத்தும் கவிதை ஒன்றை நமக்காக வாசிப்பீர்களா கவிஞர் அவர்களே? அந்த பகுதியிலே வழக்கில் இருக்கும் சொற்களையெல்லாம் வைத்து நீங்கள் வடித்த ஒரு கவிதையாக அது இருந்தால் கேட்பதற்கு நலமாக இருக்கும் அல்லவா? கவிதை என்னிடம் இருக்கின்றது. ஆனால் அந்த கவிதை ருசிக்கின்றதா என்பதை நீங்களும் கவிதா ரசிகர்களும் தான் தீர்மானிக்க வேண்டும். இருந்தும் கவிதையை வாசிக்கின்றேன். கவிதையின் பெயர் பாப்பா வரம்படியில் மௌத்தானார். வெட்டுக்காலமாக்கும் வெள்ளத்தம்பி, டே வெள்ளத்தம்பி, இந்த வேகா வெயிலினேன் ஓடிப்போராய். பட்டுச்சாரன் பளபளக்க படுத்திருக்கும் போடிக்கு கட்டுச்சோரா கொண்டு போறாய். பட்டுச்சாரன் பளபளக்க படுத்திருக்கும் போடிக்கு கட்டுச்சோரா கொண்டு போறாய். நீ உடுத்திருக்கும் சிறுவால் தண்ணியை கண்டு எத்தனை நாளோ, ஏன் இந்த கக்கிசமோ? உண்ட இடுப்பில் இருக்கும் அருணா கொடியை இழுத்து இறுக்கிக் கொண்டேண்டா ஓடுகிறாய். உண்ட இடுப்பில் இருக்கும் அருணா கொடியை இழுத்து இறுக்கிக் கொண்டேண்டா ஓடுகிறாய். இந்த வேக்காட்டில், இந்த வேக்காட்டில் இரும்பு துண்டினைப் போல் உருகாமல் எப்படித்தான் உசிரோடு இருக்காயோ? உண்ட தலையில் என்ன? ஓஹோ, பெண்ணாம்பெரிய சோத்துப்பொட்டியோ? பெண்ணாம்பெரிய சோத்துப்பொட்டியோ? சோத்துப்பொட்டியை சும்மாட்டில் வைச்சிருக்காய். பாத்து நட பௌத்திரமாய் போகணும், பாத்து நட பௌத்திரமாய் போகணும். இந்த நேரம் உண்ட போடியார் பட்டுச்சாரம் பளபளக்க பரநொண்டில் படுத்திருப்பார். இந்த நேரம் உண்ட போடியார் பட்டுச்சாரம் பளபளக்க பரநொண்டில் படுத்திருப்பார். திருலோசி சிக்கரட்டால் சிரித்துக் கொண்டே போய்விடுவார். திருலோசி சிக்கரட்டால் சிரித்துக்கொண்டே போய்விடுவார். எங்கடா வெள்ளத்தம்பி, டே எங்கடா வெள்ளத்தம்பி, இன்னமும் காணல்ல? குடலை குடல் தின்னு இக்கோதாரியை காணலையே என்று ஆமவட்டை முழுவதும் அதிரவே கத்தியிருப்பார். ஆமவட்டை முழுவதும் அதிரவே கத்தியிருப்பார். அவரது சத்தத்தில் பூமாதேவியும் நடுங்கி துடித்திருப்பாள். கோழிக்கரையாளா கொண்டு போறாய், கோழிக்கரையாளா கொண்டு போறாய். தாளித்த பாலானம், தயிருக்கரையல், வாழைப்பழம், இன்னும் என்ன பலிவான சாப்பாடுதான். கோழிக்கரையாளா கொண்டு போறாய். தாளித்த பாலானம், தயிரு கரையல், வாழைப்பழம், இன்னும் என்ன வடிவான சாப்பாடுதான். 7 மாசமாய் நீ வளர்த்த கோழிச்சாவலை அறுத்தெடுத்து அறுத்தாப்பு கிழங்கும் போட்டு சோக்கான சாப்பாட்டை ஆக்கி கொண்டா அவசரமாய் ஓடி போறாய். வெள்ளத்தம்பி, இப்படி நீ இழைச்சி ஓடாத. ஓய்வும் கொஞ்சம் உனக்கு தேவை.
இப்படித்தாண்டா உண்ட வாப்பாவும் ஒரு நாள் வரம்படியில் மௌத்தானார். இப்படித்தாண்டா உண்ட வாப்பாவும் ஒரு நாள் வரம்படியில் மௌத்தானார். போடியார் அந்த போடி கண்கட்ட போடி வாரகிழமை வடிவாக சூடடித்து தேறும் நெல்லை கொட்டரைக்குள்ளிருக்கும் பட்டறையில் போட்டு பவித்திரமாய் வைத்திருப்பார். நெல்லுக்கு விலையேறி மக்கள் வகுப்பில் நெருப்பெரியும் காலத்தில் விட்டெடுப்பார். நெல்லுக்கு விலையேறி மக்கள் வகுப்பில் நெருப்பெரியும் காலத்தில் விட்டெடுப்பார். அல்லது மாறி அடித்து மழையாக பெய்கின்ற வெள்ள காலத்தில் வித்து காசெடுப்பார். அல்லது மாறி அடித்து மழையாக பெய்கின்ற வெள்ள காலத்தில் வித்து காசெடுப்பார். ஒண்ட கணக்க உடனடியாக பார்க்க மாட்டார். ஒண்ட கணக்க உடனடியாக பார்க்க மாட்டார். ஆறுதலாய் ஒரு நாள் அப்படித்தான் பார்த்தாலும் பொன்னும் பொருளுமா போடியார் நின்றுடுவார். பொன்னும் பொருளுமா போடியார் நின்றுடுவார். பதக்கடை சாக்குக்கும் பல மரக்கால் மதிச்சிடுவார். பதக்கடை சாக்கு இருக்கடா அதுக்கும் பல மரக்கால் மதிச்சிடுவார். விளைச்சலில் நட்டம் காட்டுவார். திட்டவட்டமா நட்டம் காட்டுவார். நடுரோட்டில் உன்னை நிக்க வைப்பார். உன்னை பட்டம் விடுவார். இருந்து பாரு பாதையில நீ ஒரு நாள் விழத்தான் போறாய். நாயாக அலைந்து நடுரோட்டில் விழுந்துடுவாய். டேய் பேயா வெள்ளத்தம்பி உனக்கு என்ன பைத்தியமாடா? கொஞ்சம் சுணங்கு இந்த கூழா மர நிழலில், கொஞ்சம் சுணங்கு இந்த கூழா மர நிழலில் அஞ்சு நிமிஷம் ஆறுதலாய் மூச்சு விடு. அஞ்சு நிமிஷம் ஆறுதலாய் மூச்சு விடு. பஞ்சம் பசியெல்லாம் கொள்ளை நாள் நிற்காது. பஞ்சம் பசியெல்லாம் பறந்தோடிவிடும் கொள்ளை நாள் நிற்காது. பாட்டு ரொட்டியும் பார்வனிசும் இருக்கிறது. பாட்டு ரொட்டியும் பார்வனிசும் இருக்கிறது. ரோட்டில் நிற்காமல் உள்ளுக்கு வாடா. ரோட்டில் நிற்காமல் உள்ளுக்கு வாடாப்பா. சும்மா அந்த சும்மாட்டின் மேல் இருக்கும் சோத்து பெட்டியை கீழே வை. சும்மா அந்த சும்மாட்டின் மேல் இருக்கும் சோத்து பெட்டியை கீழே வை. அல்லது கிருகிருக்கும் இந்த பிளேண்டி என்ற வட்ட கடை, இந்த பிளேண்டியில் இஞ்சி போட்டிருக்கேன். சுக்கு போட்ட தேர் தண்ணி நல்ல சூடா இருக்கிறது. கையை நீட்டு கரண்டியில சீனி தாரம். நல்ல சீனி இது, நக்கிக்கொள். நரம்பெல்லாம் உசாராகும். பட்டை கடடாது இந்த கடை, வட்ட கடை. பட்டை கடையில் வேற என்ன வகையான சாப்பாடா வச்சிருக்கேன்? பாட்டு ரொட்டியும் பார்வனிசும் தான் இருக்கிறது. வெள்ளத்தம்பி உண்ட புள்ளட கல்யாணமும் உலைஞ்சு போச்சாமேதானா? வெள்ளத்தம்பி உண்ட புள்ளட கல்யாணமும் உழைஞ்சு போச்சா மீதானா? கண்ணத்துட கலங்காம இருக்கணும். கண்ணத்துட கலங்காம இருக்கணும். குளராத மண்ணாங் கட்டியடா இதெல்லாம், மண்ணாங் கட்டியடா இதெல்லாம் மௌத்தானால் தீர்ந்துவிடும். உண்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வைத்திடும். மண்ணாங் கட்டியடா இதெல்லாம் மௌத்தானால் தீர்ந்துவிடும். வீடிக்கும் இப்போது விலையேறி போனாலும், வீடிக்கும் இப்போது விலையேறி போனாலும் போடிக்கு இதுவெல்லாம் புரியவா போகிறது? இருந்தாலும் உண்ட போடியார்வா, கோழிக்கறியும் குருமாவும் ஆறு முன்னே ஓடிப்போ, போடியார் காத்திருப்பார். கோழிக்கறியும் குருமாவும் ஆறு முன்னே ஓடிப்போ, போடியார் காத்திருப்பார். கிழக்கிழங்கை மண் வாசனையை நன்றாக உணர்ந்தோம் கவிஞரே. இனி அந்த பகுதியிலே பொருளாதார பிரச்சினை உண்டல்லவா, அதில் முக்கியமாக வறுமை என்ற அந்த சொல்லுக்கு ஒரு சித்திரம் வரைய வேண்டுமானால் ஒரு பெண்ணின் முகத்தை வரைந்தால் போதுமானது என்று சொல்லப்படுகிறது. இந்த பொருளாதார பிரச்சனையால் பெண்கள் எத்தகைய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள், உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை சித்தரிக்கும் கவிதை ஏதாவது எழுதியிருக்கிறீர்களா? நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டீர்கள். உண்மையிலேயே கல்முனையில் இருந்து ஒரு சட்டத்தரணியாக தொழில் செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்த இளம் பெண்கள், முஸ்லிம் இளம் பெண்கள் அடிமைகளைப் போல் வயலுக்குள் போவதும், இரவு நேரங்களில் அந்த பகல் முடிந்து இரவாகின்ற அந்த நேரத்திலே மிகவும் வேகமாக தங்களுடைய வீடுகளுக்கு ஓடி வருகின்ற அந்த காட்சிகளும் என்னுடைய மனதிலே ஏற்படுத்திய தாக்கங்களைப் போன்று வேறு எந்த சம்பவங்களும் ஏற்படுத்தவில்லை. அந்த தாக்கங்கள் இன்றும் எனக்குள்ளே உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் நான் கல்முனையிலிருந்து அக்கரைப்பற்று நீதிமன்றத்துக்கு அல்லது அக்கரைப்பற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கொண்டிருக்கின்ற போது ஒரு 60 பேர் பெண்கள், அதை தத்தி என்று சொல்வார்கள், இருட்டுப்படுகின்ற நேரம் மிகவும் வேகமாக நடந்து கொண்டு வந்தார்கள். ஒரு 60 பேர் பெண்கள்
அதை தத்தி என்று சொல்வார்கள். இருட்டுப்படுகின்ற நேரம் மிகவும் வேகமாக நடந்து கொண்டு வந்தார்கள். அவர்களை நான் நினைக்கின்றேன் நின்ற ஊர் அல்லது அட்டப்பழம் என்ற இடத்தில் சந்தித்திருப்பேன். அக்கரைப்பற்றுக்கு போய் முடிவதற்கிடையில் 10 நிமிடத்திற்கிடையில் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையை இப்போது நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன்.